ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணா ஃபிரம் கிருஷ்ணப்பகடம் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து இன்றைக்கி நியூஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர்னு எப்படி விடுவாங்க ஓகேங்களா ஸோ இயர்லி இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர்னு விடுவாங்க ஸோ அதில் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் இந்த வருஷத்தில் என்னென்ன எக்ஸாம் வர போகுது ஸோ என்னென்ன எக்ஸாம்லாம் நம்ம கோத்ரூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து என்ன பண்ணிடுவாங்க அதில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதில் வர டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி வந்து பார்த்திங்கனா ஒன் ஆஃப் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டூ இயர்ஸாக வந்து வந்து கரெக்டாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒன் மந்த் முன்ன பின்ன அப்படி இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க ஆனால் எக்ஸாம் கம்பல்சரி வந்து நடத்தின தேடுறாங்க ஓகேங்களா ஸோ ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் இருக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மிங் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்லா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹோப் இருக்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஆனுவல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே அதாவது நியூ இயர்க்கு முன்னாடியே விட போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூணே நாளில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த எக்ஸாம்னாலும் சரி வந்து நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் சரி இல்லை குரூப் டூ நான் இன்டர்வியூ எக்ஸாம் தான் சரி இல்லை குரூப் மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ எக்ஸாம் வந்தாலும் சரி எந்த சரி நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய கண்டென்ட் சேம் அதே தான் ஓகேங்களா ஸோ அதே அறுநூறு மார்க் கொஸ்டின் தான் அதே இரநூறு மார்க்கில் நூறு மார்க் தமிழ் நூறு மார்க் இங்கிலீஷ் தான் அதே மாதிரி மேக்ஸ் இருபத்தஞ்சி மார்க் தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருபது மார்க் தான் அதுக்கப்புறம் ஜி கே இருபத்தஞ்சு மார்க் இதே ப்ரொசீஜர் தான் ஓகே ஸோ நீங்கள் படிக்கிறது படித்து தான் ஆகணும் ஓகேங்களா எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் படிப்பேன் எக்ஸாம் போட போகிறாங்கன்னு தான் படிப்பேன் அப்படின்னா எல்லா எக்ஸாமு சேம் தான் அப்போ நீங்கள் படிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக படிச்சு வச்சுக்கணும் ஓகேவா எந்த எக்ஸாம்லாம் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எந்த எக்ஸாம் நடந்தாலும் சரி அந்த ஒரு ஐம்பது வேகன்சி இருந்தாலும் சரி இல்லை நூறு வேகன்சியா இருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய எக்ஸாம் வந்து கண்டக்ட் சரி எதுல இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணிக்கணும் தயாரிக்கணும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முன்னாடி வந்து எல்லாமே நம்ம படிச்சு வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அதுக்கு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ஓகேவா மூணு நாளில் நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க சார் அது இந்த ஆனுவல் இருந்து விட்டுருவாங்க அதில் வந்து நீங்க வருஷத்தில் என்ன எக்ஸாம் வருது அப்படின்னு நீங்கள் ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வச்சுக்க வேணாம் எல்லாருக்குமே எதாவது சொல்கிறேன் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியில் பத்தாயிரம் தான் நம்ம அதில் வாங்க முடியும் எட்டாயிரம் வேகன்சி தான் நம்ம அதில் வாங்க முடியும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஐநூறு போஸ்டிங் முந்நூறு போஸ்டிங் இருந்தாலும் அதில் நம்ம ஈஸியாக வாங்கலாம் ஏன்னா போஸ்டிங் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல முந்நூறு போஸ்டிங் ஆகும் சூப்பராக வாங்கலாம் ஏன்னா முப்பது வேக்கன்சிக்கும் ஐம்பது வேகன்சிகளாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க போட்டி போட ஆரம்பிச்சுடுறீங்க அதில் கான்ஃபிடண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க அப்படிங்கும்போது முன்னூறு போஸ்டிங் ஐநூறு போஸ்டிங் தான் பெருசாகவே பாருங்க ஐநூறு நம்ம ஒரே வர முடியாதா படித்தா எல்லாருமே ஐடியூருங்கிறது சாதாரணமாக வந்துடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் படிக்கிறது கரெக்டாக தெளிவாக ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சு வச்சுங்க அது அப் அப்கமிங் வர எல்லா எக்ஸாமையும் நீங்கள் உட்காந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மூணு நாள் உங்களுக்கு வந்து ஆன்லைன் பண்ண வந்துக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த ஒரு ஆடியோட சந்திக்கலாம் இது கிரிஷ் ஓ பண்ணுன்னு தேங்க்யூ